ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரகபா சைடஸ் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் எம்என்சி கம்பெனியான கேப்ஜெமினில் வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கேரியர் போர்ட்டல். இதை பற்றின லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து என்ன பொசிஷன் அப்படின்றத பார்த்துடலாம். சாஃப்ட்வேர் அனலிஸ்ட். இப்போ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பெங்களூரில் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட சென்னைக்கு மாறி வந்துக்கலாம். ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்திங்கம்னா பெர்மனெண்ட்டு தான். சேலரி பார்த்திங்க அப்படின்னா வந்து 14K 14,000 வந்து ஸ்டைஃபண்ட்டாக கொடுக்குறாங்க. எப்போனா ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து 4 lakhs per annum இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதோட நீங்கள் 1 இயர் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 வந்து போனஸாக தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்னன்றதை பார்த்துடலாம். இதோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து நீங்கள் முடிச்சு வந்துருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்போ பாஸ் அவுட் அப்படின்னா நீங்கள் 2022 பாஸ் பண்ணவங்களாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 65% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எம்படர், C++ இதெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் நல்ல அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து சில கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். உங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து நாலேஜ், அதாவது எம்படர்டு, C++ அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், லினன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பெங்களூர், ஹைதராபாத், புனே, சென்னை அந்த லொக்கேஷனில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வில்லிங் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வெர்பலாகவும் சரி ரிட்டனாகவும் சரி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னென்ன ரவுண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 4 ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இருக்கணும். செகண்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். தேர்டு வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஃபோர்த்து வந்து ஹச்ஆர் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இல்லை பார்த்துடலாம். இப்போ இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி கொடுப்பாங்க, அந்த நம்பர் வந்து உங்கள் மெயிலுக்கு வரும். அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பர், அதாவது உங்களுக்கு அந்த நம்பர் ரீச் பண்ண முடியல அப்படின்னா வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறதுக்கு. இப்போ கரண்ட்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட காலேஜோட நேம் என்ன, எப்போ பாஸ் பண்ணீங்க, உங்களோட கிராஜுவேஷன் என்ன, பிஇ பிடெக் இல்லைன்னா வேறு ஏதாவது முடிச்சிருக்க அப்படின்னா அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்துடணும். அடுத்து வந்து என்ன பிரான்ச் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும். அடுத்து கிராஜுவேஷனோட பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் எவ்வளோ, ஏன்னா 65% மினிமம் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. 12th டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதோடய பர்சன்டேஜ் என்ன, எப்போ பாஸ் பண்ணீங்க, 12th டிப்ளமோ இருந்தால் நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 12th டிப்ளமோவில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க, அடுத்து 10th அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 10th பர்சன்டேஜ் என்னென்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியுங்கள எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆர் யூ ரெடி டு ரீலோகேட், பெங்களூருக்கு உங்களால் ரீலோகேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு எஸ் கொடுத்துங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நல்ல சேலரி வந்து நல்லா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் வித் 24 மந்த்ஸ் ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் போஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 24 மந்த்ஸ் அப்படின்னா 2 வருஷம் வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஓகேவா அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா, இல்லை நான் 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் நல்லா லேர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நான் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு இது பண்ணுங்கள். இல்லை நான் வந்து எனக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேங்க, இதை வந்து குவேட் பண்ணிடுங்க சரிங்களா. இப்போது வில்லிங்காக இருக்கிறவங்க எஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட இந்த பை சப்மிட்டிங்கில் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க எப்போ இன்டர்வியூ, என்ன இன்டர்வியூ அப்படிங்கிறது. இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும்.
சரிங்களா. அதுக்கப்புறம் ஹச்ஆர் ரவுண்டுக்கு நீங்கள் டைரெக்டாக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெஷருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் தைரியமாக இதை அப்ளை பண்ணுங்கள், அட்டென்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காம்படிஷனான வேர்ல்டு, அதனால் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.